ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது உங்கள் பான்டெக் ஸ்டூடியோ 7. இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைட்லேயே வர இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ தானே ஒரு வீடியோ போடுறேனோ அப்போ தானே உங்களுக்கு டிஸ்பிளேல நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி பார்க்குற வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் கைன் மாஸ்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கைன் மாஸ்டர் எதுக்காக இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற ஒரு சில நண்பர்கள் லோவர் தேர்ட் வீடியோவில் ஒரு சில சந்தைகள் கேட்டிருந்தீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரன்னிங் டெக்ஸ்ட் எப்படி கொடுக்குறத பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ரன்னிங் டெக்ஸ்ட் எப்படி இந்த கைன் மாஸ்டரில் கொடுக்கலான்றதை இன்றைக்கி டேரில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கும் ரெட் கலர் பாக்ஸ், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எம்டி அப்டேட் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வீடியோவுக்கு கீழே ரன்னிங் டெக்ஸ்ட் கொடுக்கணுமோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போது இமேஜை செலக்ட் பண்ண போகிறேன், ஏன்னா வீடியோ வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ உங்களுக்கு புரியுறதுக்காக இமேஜை வந்து போட்டிருக்கேன். ஓகே, இப்போது இந்த இமேஜில் ரன்னிங் டெக்ஸ்ட் நான் கொடுக்க போகிறேன் கீழே லோகோ தேர்ட் மாதிரி. நீங்கள் ஒரு லோகோ தேர்ட் ரெடி பண்ணிக்கிங்க. உங்களுக்கு பார்த்துட்டு இருக்க சில நண்பர்களுக்கு லோகோ தேர்ட்னா என்னென்னு தெரியலன்னா இந்த வீடியோவுக்கு மேலே ஒரு கார்டு ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு லோவர் தேர்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். இப்போது இங்கே ரைட் சைடில் லேயர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், டீன் போட்டிருக்கு பார்த்திங்களா, அதுதான் டெக்ஸ்ட்டு. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து நமக்கு லோவர் தேர்டில் ரன்னிங் டெக்ஸ்ட் அதை கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன வேடிங், அதாவது நீங்கள் ரன்னிங் டெக்ஸ்ட்னால் பார்த்தீங்கன்னா நியூஸில் பார்த்தீங்கன்னா கீழே பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு போட்டு சம் வேடிங் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும், அதுதான் பார்த்தீங்கன்னா ரன்னிங் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் இப்போ வெல்கம் டு பான்டெக் ஸ்டுடியோ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் ஸ்டுடியோ சவுண்ட் கொடுத்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்குள்ளே அந்த வேடிங் வந்துருச்சு. லோவர் தேர்லாம் எப்போயுமே பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியுதுக்காக நான் மேலே போடுறேன், சென்டரில் வைக்கிறேன். ஓகே, இப்போ ரன்னிங் டெக்ஸ்ட் எப்படி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே க்ளோ அவுட்லைன் இதெல்லாம் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சேஞ்ச் வந்திருக்கும். என்ன சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்குற அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே பிளாக் கலராக ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக அந்த பிளாக் கலர் பார்டர் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. இப்போது இங்கே இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் வித்து பேக்ரவுண்ட் இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆயிரும், ஸ்க்ரீன் ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஓகே, இப்போ ஆன்லைன் டெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது ரைட் சைடை வந்து மூவ் பண்ணுவோம். எப்போவுமே லோவர் தேர்ட் பார்த்தீங்கன்னா ரன்னிங் டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரைட்லேருந்து லெஃப்ட்டு, லெஃப்ட்லேருந்து ரைட்லாம் மூவ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைட்லேருந்து வரணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. இப்போது கீ ஆப்ஷன் இருக்கும், அந்த கீ ஆப்ஷனை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கீ ஆப்ஷன் வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இங்கே இந்த ப்ளஸ் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா கீழே ரெட் கலராக ஒரு ஓப்பனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கடைசியாக முடிகிற மாதிரி இங்கே செட் பண்ணி வச்சுருவோம். அப்படியே மூவ் ஆகி கடைசியாக முடியுது, இங்கே மைனஸ் கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இப்போ இதை ஓகே பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெல்கம் டு பான்டெக் ஸ்டுடியோ 7 அப்படின்னு சொல்லி ஒரு மூமெண்ட் கிடைக்கிது. கீழே இருக்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் கண்டினியூஸாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோவுக்கும் ஒரு கண்டினியூஸாக ஒரு டெக்ஸ்ட்டு வந்து விழுந்துகிட்டே இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனை பற்றி டியூட்டோரியல் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் இந்த அப்ளிகேஷனை எந்த டியூட்டோரியல் வேணுமோ அதில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், குட் பை.